ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்க கிரேசி ஃபுட் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது சின்ன கிழங்கு தான் நான் எடுத்துிருக்கேன். அதாவது குட்டி குட்டியாக இருக்கும் இது எப்பயாவது சீசனுக்கு தான் வரும் இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பூண்டு மூணு போல் வத்தல் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஹ கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இது வருபட்டதும் நம்ம கருவேப்பிள்ளையில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மிலியே இருக்கட்டும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த சின்ன உருளைக்கிழங்கு தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை பெரிய உருளைக்கெழங்குகளை பண்ணாலுமே இதே டேஸ்ட்டுக்கு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேசி ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்